ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸு ஈவெண்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கரீனா காரணங்க வேணுங்கனே நம்மளுக்கு வந்து டைமண்ட் ஷோ பிடுங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷூட் தி உல்கிங், இந்த அந்த உல்கிங் கேரக்டர் அந்த ஃபேஸை வச்சு அங்கங்கே கிராஷ்லாம் இருக்குல்ல, அந்த கிராஷை வச்சு கொடுத்துருக்கானுங்க. அதாவது அவனுங்க வந்து நம்ம டைமண்ட்ஸு யாருமே அவ்வளோவா ஸ்பின் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு டீசெண்டாக ஒரு மொக்கையான இதுன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, இது வந்து நம்ம அந்த கிராஷை ஷூட் பண்ணுற மாதிரியான ஈவெண்ட்ஸு. ஸோ அது எப்படி நம்ம பார்த்தாலும் டைமண்ட்ஸை வந்து நல்லா பிடுங்குவானுங்க. இந்த ஈவெண்ட்டை நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த எலைட் பாஸு எப்போ தான் தருவான்னு பார்த்தா, இந்த மாதம் எலைட் பாஸ் உங்களுக்கு கிடையாதான்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மெல்லாம் வெயிட் பண்ணி எடுக்கிறதுலே தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ரேட் பாஸை வந்து நீங்கள் இந்த மாதம் எடுக்கவே தேவையில்ல, ஏன்னா நமக்கு வந்து கொடுக்கவும் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 595 டைமண்ட் வச்சு போடுறோன்றீங்க, தாராளமாக போட்டுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த அப்டேட் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான அப்டேட் மாதிரி எனக்கு தெரில. உங்கள்கிட்ட வந்து ஒரு டைமண்ட்ஸ் தான் பிடுங்க போகிறானுங்க. சரி, அதை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் அந்த மெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது நம்ம சேனல் அவங்களுக்கும் கொஞ்சம் இது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம், அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸை வச்சு ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் டைமண்ட்ஸை வந்து பிடுங்க போகிறானுங்கன்ட்டு. அதேமாதிரி நம்ம பேர் ரூல்ஸ் இன் படிச்சுட்டு வந்துடலாம். இதில் வந்து எக்கச்சக்கமான ப்ரைஸ் கொடுத்துருக்கானுங்க ஆக மொத்தம், அதுதான் இங்கே ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து நீங்கள் எந்த ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கிராஷு கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து எப்படி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்றது தான் இந்த ஈவெண்ட்ஸு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஷூட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரைஸும் இல்லாமல் அதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஷூட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வேறு லெவலான ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது டைமண்ட்ஸை வந்து தான் காலி பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரைஸ் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ப்ரைஸ் லிஸ்ட்டு. அதாவது இந்த கேரக்டரு, அந்த மேல் பண்டலு, ஃபீமேல் பண்டலு, அப்புறம் அந்த யங்ஸ்டர் பண்டலு, அப்புறம் அந்த காருக்கு ஸ்கின்னு, லம்போகினிக்கு ஸ்கின்னு, அப்புறம் பைக்கோடைய ஸ்கின்னு, அப்புறம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மாஸ்க்கு இங்கேயும் கீழே பண்டலு, மேலேயும் பண்டலு, இன்குபேட்டர் வவுச்சரு, அப்புறம் டைமண்ட் வவுச்சர், வெப்பன் வவுச்சரு, அப்புறம் கன்னு, இப்போ ரெட் பாக்ஸு, ரெண்டு எமோட்டுலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மிஸ்டர் வாழ்க்கிற பெட்டு, ஆர்த்ரோ பெட்டு, மெக்கானிக்கல் பம்பு எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு வந்து அந்த லாபியில் வந்து செட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ரீச் மாதிரி எனக்கு தெரியல. சரி, நான் வந்து ஃப்ரீ பால்ஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுலேயாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது நல்லதாக கொடுங்கடான்னா அதுலேயும் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதில் வந்து ஒரு மொக்கையான இது தான் நான் வந்து கொடுத்துருக்கானுங்க. சரி, ஒரு 10 டைமண்ட் கொடுத்து நான் வந்து உங்களுக்காக அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுலேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக எதாவது கொடுப்பானுங்க பார்த்தா எல்லாமே ஒரு மொக்கையான இதுதான் சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றது தான் இதோடைய இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மறக்காமல் போய் ஷூட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷூட் வந்து ஃப்ரீ ஷூட்டு, இன்னொரு ஷூட்டுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ரீ ஷூட்லேயே உங்களுக்கு ஊந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஷூட் தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த ஷூட்டுக்கு காசு கொடுத்து வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து அது எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க நம்மள்ட டைமண்ட்ஸ் அப்படிங்க தான் பார்க்குறானுங்க, நல்லாவே தெரியுது, நல்லா சாப்பிட்டு போகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மறக்காமல் அதை ஸ்பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது எப்படினாலும் எடுக்க போகிறதில்லன்னு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீ ஷூட்லேயே உங்களுக்கு வந்து சும்மா ஷூட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா பேலன்ஸ்னு வந்துச்சு, அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷூட் கூட கிடையாது போல இருக்குது இவனுங்க. அப்போ நம்மளை நல்லா ஏமாத்துறானுங்க, நல்லா ஏமாத்துறானுங்கன்னு தெரியுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஷூட் பண்ணி மறக்காமல் போய் அதுக்கேற்ற மாதிரி அந்த காஸ்டியூம்ஸை வச்சு நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொக்கையான ஈவெண்ட்டு தான். ஸோ டைமண்ட்ஸை பிடுங்குறானுங்கன்னே நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த காஸ்டியூம்ஸை யார் யார் என்னென்ன காஸ்டியூம்ஸ்
போய் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈவெண்ட்டு நல்ல ஈவெண்ட்டு கொடுப்பானுங்க, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி நம்ம வந்து வேறு எதாவது வந்திருக்கா பார்த்தா வேறு எதுவுமே வரல. ஆனால் இந்த ஈவெண்ட்டில் ஒரு வேஸ்ட்டான ஈவெண்ட்டாக, அதுவும் இந்த கிராக் டூ சேல் இது செகண்ட் இது போயிடுச்சு. அப்புறம் பாயா அப்பில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த காஸ்டியூம்ஸு, அப்புறம் அந்த வாட்ச் டூ விண்டு பாயா அதெல்லாம் ஒரு க்ரெடிட்டு எல்லாமே தராங்க. ஸோ வேறு எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு ஈவெண்ட்டோ ஒரு வேறு ஒரு அப்டேட் எதுவுமே வரல. ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்க அப்டேட்டு. சரி நான் வந்து இந்த அப்டேட் உங்களுக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இன்றைக்கி மிஸ்டி ஸ்கேர் ஸ்கேருக்கு ஏதோ ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதாவது இந்த ஸ்கேரை வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. அதை தான் இது நானே ஒரு இது பயந்துட்டேன். ஒன்னடா இது வந்து கொடுக்குறாங்களாடான்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு நல்ல இது தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை வாங்கிக்கோங்க. 40 டைமண்ட் ட்ராகன் ஏ கேக்கு. சரி ஒரு பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிப்போம், கிரெடிட் ஓப்பன் பண்ண மாட்டேன். நான் வந்து கிரெடிட் ஓப்பன் பண்ண மாட்டேன். அதாவது ஒரு ட்ரிக்கு ஒன்று இருக்குது, அந்த ட்ரிக்கை நான் வந்து உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அந்த ட்ரிக்கை நான் சொல்கிறேன். ஸோ எப்படி பெர்மனெண்ட்லாம் ஏகே எடுக்கிறதுன்னு. ஸோ நீங்களும் அதை வெயிட் பண்ணி பார்த்து அதை எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை 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 ஃப்ரெண்ட்ஸ்.